வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை சைதாப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட 139வது வார்டு ஜாஃபர்கான் பேட்டை சுந்தரமூர்த்தி தெருவில் மக்கள் பயன்பாட்டிற்கு புதிய 250 kVA மின்மாற்றி ஒப்படைக்கப்பட்டது. நிகழ்விற்கு பெருமாநகராட்சி 10வது மண்டல குழு தலைவர் எம் கிருஷ்ணமூர்த்தி தலைமை வகித்தார். மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அமைச்சர் மா சுப்பிரமணியம் துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர், சைதாப்பேட்டை தொகுதியில் மக்கள் அதிக அளவில் வசிப்பதால் அவர்களுக்கு போதிய அளவில் சீரான மின்சாரம் வழங்கிட 7 புதிய மின்மாற்றிகள் வழங்கிட தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் புதிய மின்மாற்றி ரூபாய் 10 லட்சம் செலவில் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் உள்ள 1500 இல்லங்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க முடியும். அத்துடன் கோடை காலத்திலும் தடையில்லா மின்சாரம் கிடைக்க வழிவகையும் செய்யும் என்று கூறினார். உடன் 139வது வார்டு மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ப. சுப்பிரமணி மற்றும் மின்துறை அதிகாரிகள், 10வது மண்டல அதிகாரிகள், ஊழியர்கள், கழகத்தினர் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் கலந்து கொண்டனர்.